இறையேசுவின் அன்புக்கு மிகவும் நெருக்கமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் இறை மக்களே, மாதத்தின் முதல் வெள்ளி இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய வாக்குறுதிகளில் ஒன்று, ஏழாவது வாக்குறுதி, ஆண்டவர் இயேசுவின் திரு இருதயத்திடம் நாம் சரணமடையும் பொழுது துவண்டு கிடக்கக்கூடிய நாம் மகிழ்ச்சியால் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய முறை நம்முடைய வாழ்க்கையில நம்ம துவண்டு போகிறோம். இந்த துவண்டு போதல் என்ன? சோர்ந்து போதல், பயந்து போறது, சில நேரத்தில் என்னால் முடியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நாம் நின்ன இடத்துல நின்றுட்டு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய ஏழாவது வாக்குறுதியில உங்கள் இதயத்தை பார்த்து பேசுறது என்னன்னா, நீ என் இதயத்திடம் வர வேண்டும். என் இதயத்தின் ஆழத்தை, அன்பை நீ உணரும் பொழுது நீ எழுந்து நிற்பாய், அக்களிப்பாய், மகிழ்ச்சியால் கட்டப்படுவாய், நீ உடைந்து போன நீ கட்டப்படுவாய் என ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் இதயத்தை பார்த்தது முதல்ல யாரு அப்படிங்கிற கேள்விய நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில யோசிக்கும் பொழுது ஒரு மரபு கதை இதற்கு விளக்கம் சொல்கிறது. இயேசு சிலுவையில அடிக்கப்படும் போது, இயேசு சிலுவையில அறையும் பொழுது அவருடைய வலது பக்கம், இரண்டு பக்கம் என இரண்டு கல்வர்கள் இருக்கிறாங்க. தீஸ்மாஸ் ஜஸ்டுஸ் என ரெண்டு பேர் சிலுவையில அறையப்படுறாங்க. அன்னைக்கு ஓய்வு நாள். இறந்த உடல் சடலம் தொங்குவது யூத ரபிகள் சட்டத்திற்கு எதிரானது என்பதால அன்னைக்கு இயேசுவை கொலை செய்வதற்கு தலைவனாக இருந்த நூற்றுவ தலைவன் யாருன்னா, அவனுடைய பெயர் லாங்கிங்னஸ். லாங்கிங்னஸ், அவன் என்ன செய்யறான், ஒரு பெரிய ஈட்டி எடுத்துட்டு வந்து இயேசுடைய விழாவில் அவன் ஒரு குத்து குத்துறான். குத்தின உடனே அதுல என்ன வந்துச்சு? ரத்தமும் தண்ணீரும் வந்துச்சு. அந்த ரத்தம் அந்த ஈட்டி வழியாக, அவன் குத்துன அந்த ஈட்டி வழியாக வழிந்தோடி லாங்கிங்னஸ் உடைய கண்ணுல படுது. அவனுக்கு ஒரு கண்ணு கிடையாது, அவனுக்கு ஒரு கண்ணு தெரியாது, அவன் குருடை, ஒத்த கண்ணு தான் அவனுக்கு. அந்த ரத்தம் அவனுடைய அந்த குருட்டு கண்ணில் படும் பொழுது அவன் பார்வை பெறுகிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவன் பார்வை பெற்று எதை முதலில் பார்த்தான்? ஆண்டவர் இயேசுவின் திரு இருதயத்தை கண்டான். அவனுடைய குருட்டு கண், ஊனக்கண் மீண்டும் பார்வை பெற்றது. இன்னைக்கு திருச்சபையில அவன் லாங்கிங்னஸ் யாருன்னா, புனித லாங்கிங்னஸ் என அழைக்கப்படுகிறார். அவனுக்கு என்ன, ஒரு சின்ன சாப்பல் கல்வாரி பக்கத்துல, நீங்க கல்வாரிக்கு போகும் பொழுது அந்த பக்கத்துல இருக்குது, அதுக்கு அதுல புனித லாங்கிங்னஸுக்காக அந்த சாப்பல் டெடிகேட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய இதயத்தை பார்க்கும் பொழுது, அதனிடம் சரணம் அடையும் பொழுது, அதனுடைய ஆழத்தை உணரும் பொழுது நிச்சயமாக நாம் வாழ்வை பெறுவோம். அதனாலதான் ஆண்டுடைய இரக்கத்திற்கு எபிரேய மொழியில எலியோஸ் என அழைக்கப்படுகிறது. எலியோஸ் உடைய அர்த்தம் என்னது? இன்னைக்கு மனசை முன்னாடி நீங்க தப்பு செஞ்சீங்கன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? நம்மளை தீர்ப்பிடுவான், குறை சொல்லுவான், நம்மளை அவமானப்படுத்துவான், நம்மளை பழி சொல்லுவான், இல்லாத பொல்லாத சொல்லி நீ இப்படித்தான் அப்படின்னு சொல்லி உங்களை துவண்டு போக செய்வான். ஆனா ஆண்டவர் நீங்க தப்பு செஞ்சுட்டு அவர் முன்னாடி வந்து அவர் இரக்கத்தை, அப்பா நான் செஞ்சது தப்பு தான், எனக்கு வாழ்வு கொடுப்பியா, எனக்கு வழி வகுப்பியா, எனக்கு ஒரு எதிர்காலத்தை அமைப்பீங்க, எனக்கு நீங்க ஏதாவது செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி அவர் இரக்கத்தின் முன்பாக ரெண்டு கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது அந்த இரக்கம் பேசக்கூடிய இரக்கம், தேற்றக்கூடிய இரக்கம், அற்புதத்தை கொடுக்கக்கூடிய இரக்கம், உன்னுடைய மனமாற்றத்தை மதித்து உன்னுடைய திட்டங்களை தன்னுடைய திட்டங்களை ஆக்கி உன்னோடு உன்னோடு இருக்கக்கூடிய இறைவனுடைய இரக்கம்தான் திரு இருதய ஆண்டுடைய இரக்கம். பிரியமானவர்களே, ஆண்டுடைய திரு இருதய ஆண்டவர் ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் நீங்க நினைக்கணும், ஆண்டுடைய பார்வை இங்க இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க உள்ள வரக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இரக்கத்தோடு பார்க்கிறார். ஏதோ குறையோட இல்லை, ஐயோ நீ பாவம் செஞ்சுட்ட, நீ மனம் மாறல, உனக்குள்ள இவ்வளோ ஒரு அழுக்காறு இருக்கிறது என ஆண்டவர் அப்படி பார்க்கக்கூடியவர் அல்ல, மாறாக இரக்கத்தோடு ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். இன்னைக்கு அவருடைய இதயத்திடம் நாம் சரணம் அடையும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் அதை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவருடைய இதயத்திடம் சரணம் அடையும் பொழுது அவர் நம்மை திடப்படுத்துகிறார், அந்த இரக்கத்தினால் நமக்கு வாழ்வு கொடுக்கிறார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, தாவீது அரசன்
திருப்பாடல் 40:11 சொல்லுவோம், ஆண்டவரே உமது இரக்கத்தை இடமிருந்து பிரித்து விடாதையும். உமது இரக்கத்தை விட்டு பிரிஞ்ச என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பவுல் தெளிவுபடுத்துவார், 2:4, ஆண்டவர் ஏன் இரக்கமாக இருக்கிறார்? அதுக்கு பதில் சொல்றாரு, ஏன் ஆண்டவர் இரக்கமாக இருக்கிறார்? சும்மா அவருக்கு வேலை இல்லையா? சும்மாவா? இல்லைனா நீ பாவம் செஞ்சுக்கிட்டே இருன்னு சொல்றதுக்காக அவர் இரக்கமாக இருக்கிறாரா? இல்ல, மாறாக அவர் சொல்ல, உங்களுடைய மனமாற்றத்திற்காக கடவுள் இரக்கமாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் எதற்கு இரக்கமாக இருக்கிறார்? நீ மனம் மாறணும், நீ உன்னுடைய பலவீனத்தை உடைக்கணும், நீ ஆண்டவருடைய இரக்கத்தை உணரணும், அதற்காக அவர் இரக்கமாக இருக்கிறார். ஏதோ சும்மா அவர் இரக்கமாக இருக்கவில்லை, நீ மனம் மாற வேண்டும் என அவர் இரக்கமாக இருக்கிறார். புனித ஃபாஸ்டினா மிக அருமையாக சொல்வார், ஆண்டவருடைய இரக்கத்தை நம்பும் பொழுது நீங்கள் பலப்படுத்தப்படுகிறீர்கள். நீங்க ஆண்டவருடைய இரக்கத்தை நம்பி கரங்களை குவித்து, அப்பா உங்க இதயத்திடம் நான் சரணம் அடைகிறேன், அந்த இரக்கத்திடம் நான் நம்பிக்கை வைக்கிறேன், ஐ ட்ரஸ்ட் இன் ஜீசஸ், இயேசுவே நான் உம்மிடம் நம்பிக்கை வைக்கிறேன் என முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு ஆற்றலோடு, உன் முழு பலத்தோடு நீ உன் இதயத்திடமிருந்து ஜபத்தை ஈரெடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இரக்கம் உங்களை பலப்படுத்தும். நீங்க நோயால உடைஞ்சிருக்கலாம், ஒரு பலவீனத்தால் உடைஞ்சிருக்கலாம், ஒரு கசப்பான அனுபவத்தும் அனுபவம் உங்கள் முகத்தில் மகிழ்ச்சியை அழிச்சிருக்கலாம், அக்களிச்சிருக்கலாம், அசிங்கப்படுத்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு இயேசுவே உம்முடைய இதயத்திடம், அந்த இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த இரக்கத்திடம் நான் அன்பு செய்கிறேன் என சொல்லும் பொழுது அந்த இரக்கம் உங்களை பலப்படுத்தும். பிரியமானவர்கள், இந்த இரக்கத்தை, இந்த இதயத்தை ஆண்டவர் நம்முடைய வரலாற்றில் முதல் முறையாக மார்கரெட் மேரி அலகோக் அந்த அம்மாவுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்போ காட்சி கொடுக்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு தன்னுடைய இதயத்தை ஆண்டவர் இயேசு காட்டுகிறார். அந்த இதயத்தை ஆண்டவர் இயேசு காட்டுறார். 1947 1960 வரை அவங்க வாழ்றாங்க. விசிட்டேஷன் அப்படிங்கிற சபையில் அவங்க ஒரு கன்னியாஸ்திரியா இருக்கிறாங்க. நிறைய முறை அவங்களுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய 3வது காட்சியில இந்த பதிவு நடக்கிறது. அவங்க காட்சி கொடுக்கும் பொழுது அந்த மார்கரெட் மேரி அலகோக்கு, அவங்க தான் இற இறக்கத்தின் ஜபத்தை முதல் முறை எழுதுறாங்க. அப்போ அந்த இதயம், இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு வந்தீங்கன்னா நம்ம கோயிலில் மேலே இருக்கக்கூடிய ஒரு சிறுபம் மார்கரெட் மேரி அலகோக்கு ஒரு சிறுபம் டெடிக்கேட்டாக இருக்குது. இந்த கேட், நீங்கள் என்ட்ரன்ஸில் வரும்போது இந்த கேட்டில் அந்த காட்சியை அதில் செஞ்சுருப்பாங்க. அந்த கேட் நம்ம கோயிலுடைய அது போர்ட்டிகோவில் இருக்கக்கூடிய கேட்டில் மார்கரெட் மேரி அலகோக்கு ஆண்டவர் இயேசு காட்சி கொடுக்கும் பொழுது அந்த இதயத்தை அந்த அம்மா வாங்குறது அதில் இருக்குது. அதில் என்ன நடக்கும்? முதல்ல அந்த இதயத்தில் என்ன இருக்கும்? ஒரு பெரிய தீ இருக்கும். ஆண்டவர் இயேசுடைய இதயத்தில் என்ன இருக்கிறது? தீ இருக்கும், ஃபயர். விவிலியத்தில் நான் வாசிக்கிறோம், லூக்கா நற்செய்தி 12:49, நான் மண்ணுலகிற்கு தீ மூட்ட வந்தேன். இன்னைக்கு ஆண்டவருடைய இரக்கத்தை நம்பி ஜபிக்கும் பொழுது ஆண்டவருடைய இதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த இரக்கம் உங்களுடைய குற்றங்களை எரித்துவிடும். அதை வேற யாரும் பார்க்க முடியாது, வேற யாரும் அது பக்கத்தில் வர முடியாது. உங்களை குற்றங்களை மட்டும் எரிக்காது, உன் குற்றங்களை மட்டும் எரிக்காது. ஒரு பொருளை எரிச்சிட்டோன்னா அதை திரும்ப எடுக்கவே முடியாது, cannot recover. அதே போல் உன் குற்றங்கள் பாவங்கள் அதை எரித்து விடும். அதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அதே போல நீ அவருடைய இரக்கத்துல பற்றி எரியும் பொழுது அந்த இரக்கம், அந்த தீங்கிறது, அந்த ஒளிங்கிறது வழிகாட்டி கொண்டே இருக்கும். நீ வழி தவறி போக மாட்டா, வழி தெரியாம நிக்க மாட்டா. உன் குடும்பம், உன்னுடைய குழந்தைகள் எல்லாருக்கும் வழிகாட்டப்படும். இதுதான் முதல்ல அவர் வெளிப்படுத்துறாரு. 2வது, அந்த இரக்கத்துல என்ன இருக்கும்னா அவருடைய இதயத்துல ஒரு காயம் இருக்கும். காயம், ஒரு உளவியல் அறிஞர் கார் யூகி அப்படிங்கிற ஒரு மிக அருமையாக சொல்லுவார், வூண்டட் ஹீலர். அவருடைய சப்ஜெக்ட் அதுதான், வூண்டட் ஹீலர். அப்படின்னா என்னது? ஆண்டவருடைய இரக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காயம் நம்முடைய காயங்களை அறிந்தது. அதனால தான் அந்த ஜபத்தில் அழகாக சொல்ல, ஆண்டவரே உமது காயத்துக்குள் என்னை மறைத்துக் கொள்ளும். இன்னைக்கு நீங்கள் காயப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவருக்கு அது தெரியும். உங்களை எது காயப்படுத்துச்சு? பாவமா, மனிதனா, உன்னுடைய பலவீனமா, உன்னுடைய விருப்பமா, உன்னுடைய திட்டங்களா, எதிரியா, சாத்தானா, உன்னை காயப்படுத்தியதை அவர் அந்த காயத்தினால், இயேசுவின் இரக்கத்தின் காயத்தினால் அவர் உங்களை மறைத்துக் கொள்வார். மீண்டும் காயப்படுத்த விட மாட்டாரு. நீ மீண்டும் காயப்படுத்தப்பட மாட்டாய், மீண்டும் உடைந்து போக மாட்டாய், மீண்டும் தீயவன் கையில் நீ ஒப்பு கொடுக்கப்பட மாட்டாய். இதுதான் ஆண்டவருடைய இரக்கத்தினுடைய 2வது செய்தி. நான் என்னுடைய காயத்தால் உங்களை பாதுகாத்துக் கொள்வேன், என்னுடைய காயத்தால் உங்களை குணப்படுத்துவேன், குணப்படுத்துவேன். வூண்டட் ஹீலர், அவருக்கு தெரியும் வலியுடைய வியாதனை, வலியுடைய ரகன எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் உன்னையும் மீண்டும் வலியில் விட மாட்டார். 3வது, அவருடைய இரக்கத்தில் அவருடைய இதயத்தில் பார்க்குறோம் முள்ளு.
இறுக்கி இருக்கும். ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம சில நேரத்தில் மனம் மாறுறதில்லை. இன்னைக்கு நீ பாவம் செய்யும் பொழுது ஆண்டவன்கிட்ட பேசுவார், அவர் பேசாம இருக்க முடியாது. ஏன்னா உன்னுடைய மூச்சுக்கு சொந்தக்காரர் கடவுள். அந்த பாவத்தை அவர் உன்னிடம் சுட்டி காட்டும் பொழுது, அந்த பாவத்தை மன்னித்ததற்கு பின்பு நீ மீண்டும், சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் பாவம் செஞ்சதெல்லாம், செஞ்ச பாவத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஃபாதர், அந்த பாவத்தை விட முடியல. ஏன்? நீ ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் உணராம இருக்கும் பொழுது, அதே பாவத்தை நீ திரும்ப திரும்ப செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி, முள் போல உன்னுடைய பாவம், நீ மீண்டும் மீண்டும் நான் மன்னித்த பின்பு செய்யக்கூடிய அதே பாவம் என் இதயத்தை இறுக்குகிறது என ஆண்டவர் இயேசு சொல்றார். மூணாவது நாலாவது ஆண்டவருடைய திருஹயத்தில் என்ன இருக்குது? ஒண்ணு தீ, ரெண்டாவது காயம் முள், நாலாவது என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க, ஒருத்தங்க தான் சொல்லுங்க, நாளைக்கு என்ன இருக்குது? பாரு, நாங்களாம் வந்தா ஆண்டவர் இயேசு முகத்தை தான் பார்ப்போம், ஹார்ட்டெல்லாம் பார்க்கவே மாட்டோம். ஹார்ட்டு ஒரு பையனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அந்த பையனுக்கு பொண்ணே பிடிக்கல. அப்போ அந்த பையன் சொன்னான், ஃபாதர் எனக்கு ஏன்டா பிடிக்கல, எல்லா ட்ரிப்பும் உங்கள் அம்மா நல்ல நல்ல பொண்ணாக பார்க்குறாங்க, நீ எல்லா பொண்ணையும் ரிஜெக்ட் பண்ணுறிய அப்படின்னு ஃபோனில் கேட்கும்போது அவன் சொன்னான், ஃபாதர் என்னன்னா என் இதயம் பச்சி எரியலை, அந்த பொண்ணு ஃபோட்டோவை பார்த்தோன்னு எனக்குள்ள அப்படி ஒரு ஃபயர் வரணும், ஃபயரே வர மாட்டேங்குது. அதனால நான் சொல்லி ஃபயர் வரணும்னா எந்த பொண்ணும் உங்களுக்கு காட்டணும்னு தெரியல அப்படி. நான் அப்போ தான் இதை தான் நான் உங்கள்ட்ட பதிவு சொல்கிறேன். இன்றைக்கி ஆண்டோட முகத்தை பார்க்கும் பொழுது அந்த இதயத்தின் தீ உங்களுக்குள்ள வரணும். இன்றைக்கி அது வரல தான் அந்த இதயத்தின் தீ. அந்த நாலாவது ஆண்டோட இதயத்தில் இருக்கக்கூடியது என்னன்னா சிலுவை. என்ன இருக்குது? சிலுவை. ஒன்று கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, சிலுவை என்பது கடவுளின் வல்லமை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏதோ ஒரு இழிவின் பொருள் கிடையாது. அந்த சிலுவை சொல்லுது, நீ இந்த சிலுவையின் அர்த்தத்தை, இந்த சிலுவையின் தியாகத்தை, இந்த சிலுவையின் அன்பை உணதாக்கி கொள்ளும் பொழுது அது உனக்கு வல்லமை கொடுக்கும். அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது அந்த சிலுவை உனக்கு வல்லமையை கொடுக்கும். உன்னை தனியாக இந்த இடத்த விட்டு போகும்போது அந்த வல்லமையோடு செல்வாய். சிலுவையை சுமந்து சென்றவர் வல்லவர், சிலுவையில் நமக்காக உயிர் கொடுத்தவர் நல்லவர், சிலுவையால் இன்று நம்மை ஆசீர்வதித்து திடப்படுத்தக்கூடியவர் வல்லவர். அந்த சிலுவைக்கு முன்னாடி எந்த சக்தியும் நிற்காது. அதை தான் ஆண்டவருடைய இரக்கத்தில் அந்த இதயத்திடம் காட்டுறார். இன்னைக்கு 7வது வாக்குறுதி என்ன? இந்த 4க்குள்ள நீங்க நுழையணும். அவருடைய சிலுவை அவருடைய இதயத்திலிருந்து வரக்கூடிய தீக்குள்ள, காயத்துக்குள்ள, அந்த முள்ளை தவிர்த்து அந்த சிலுவையின் அர்த்தத்தை உணர்ந்து நுழைய வேண்டும் என அவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த வாக்குறுதியை தெளிவாக பாசிச்சீங்கன்னா, என் இதயத்திடம் சரணம் அடையும் பொழுது துவண்டு குடைக்கக்கூடிய நீ மகிழ்ச்சி அடைவாய். இன்னைக்கு அந்த மகிழ்ச்சி வேணும்னா நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்ம எல்லாரும் விரும்புகிறோம், இங்கே யாராவது ஒருத்தங்க, ஃபாதர் எனக்கு மகிழ்ச்சியே வேணாம், நான் எப்பவுமே சோகமாகவே இருக்கணும், எப்பவுமே என் மூஞ்சி உம்முன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் விரும்ப மாட்டாங்க. நம்ம எப்போவாவது ஒருக்கா சிரிக்கணும்னு ஆசைப்படுவோம், மகிழ்ச்சியை தேடுவோம். அதனால தான் எனக்கு நிறைய பிஸ்னஸ் ஓடுது. எல்லா பிஸ்னஸ்லையும் இந்த ஜாய் ஃபீல்டுன்னு வச்சுருப்பாங்க அந்த லைன். ஏன்னா மகிழ்ச்சியை தேடுறான் மனுஷன், மனுஷனுக்கு மகிழ்ச்சி வேணும், அது ரொம்ப முக்கியமானது. அந்த இரக்கம் உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? பிறருக்கு இரக்கம் காட்ட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் இரக்கம் காட்டணும் என் கணவனுக்கு, மனைவிக்கு, என் குழந்தைக்கு, என் கூட இருக்கிறவங்களுக்கு, எனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு, எல்லாருக்கும் நான் இரக்கம் காட்டணும். நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் இதயத்திடம் சரணம் அடையக்கூடிய வழி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த இதயத்திடம் சரணம் அடையும் நிச்சயமாக இரக்கம் காட்டக்கூடிய உங்களை இரக்கத்தின் கடவுள் மகிழ்ச்சி கொடுத்துவார். இரக்கம் காட்டக்கூடிய உன்னுடைய குடும்பத்தை இரக்கத்தினால் பாதுகாப்பார் என்பதை உணர்ந்து இந்த திருப்பணியை பங்கு பெறுவோம். நிச்சயமாக இரக்கத்தின் இயேசு உன்னுடைய இரக்கத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் பரவ